वेलकम टू अवर चैनल इनकी नम्बर तक्काली सास एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम वांग अदुक्कु तेवैयान पोरुलै पाक्कलाम ना ओरु किलो तक्काली एडुत्तिरुक्केन सुगर ओरु कप एडुत्तिरुक्केन मिळगाय पोडि ओरु तेवैयान अलवु पोट्टुक्कलाम अदु विनिगर एडुत्तिरुक्केन एव्वळवु पोडणुम्नु अप्पुरम सेय्यक्कुल्ल ना सोल्रेन वांग फर्स्ट ओरु पात्रत्तिल कट पण्णि अदु बॉयल पण्णि ओरु 10 ल इरुन्दु 15 निमिषम वरैक्कुम वेग वच्चि एडुत्तुक्कलाम पेसा कट पड़ी पड़ेल एपड़ा कट पड़ी पड़े अभी वंदोम वंदा नंब मसि मसिक मिक्स ग्रैंड पड़ रहा पड़पर अल कट पड़िया स्टव पत वचिकल वा तक अधिक तर सक तक तेद कुछ सूड़े वाकम अॉल पड़े नम और पत् पद निषम बॉल पड़ा बोदा और हाफ कप ते सर अद तक तर ना अब सूड़े उड़ो अंदर अंत ते और तट पे मूड़ वचरल सूड़े और पत् निम्स कहते पाकल तक और कपा ते ऊतने एव्वल ते वी अलग कुरचल तनी ऊतिकन अधिकम ते ऊतना रोम वंद रोम को गैस वेस्टा एरों देवल को वो तक तर अंद तक नम्बर बॉल पड़कूल अंदी वो अंत ते बॉल आंजम तनी सेक अधिकम ते ऊतकूड़ा मूड़ वचरल पत् निषं आगे वंदिड़ान पात्रा ना वंदिड़ी इे ना वंदिड़ी इत आ वचरल ना आरणों अड़प आफ पड़ा ना आर वापस मिक्स ना पेस्ट मारे अरेचिकन अरे तुर वड़को ना कामिक्रे ना फेन का ना आर वो ना आरी और मिक्सि जार से ना पेस्ट मादी अरेचिकल जूसिया तरीको कुछ कुछ अरेचिकल और अरे मुड़ा पाई अरेचिक अदक्र मिच पाई अरेचिक ना तरीच நல்லா அரைப்பட்டுடுச்சு இன்னொரு கிண்ணத்துல ஊத்திக்கலாம் மீதி இருக்கிறதையும் மிக்ஸில சேர்த்து ஃபுல்லா அரைச்சிடலாம் Yeah.
அதில் ஊற்றிட்டு ஒரு வடிகட்டுற இதில் வச்சு வலையில் வச்சு அதை ஊற்றி அதில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டோம்னா ஃபுல்லும் அதில் அதில் சாரெல்லாம் ஜூஸ் எல்லாம் அதில் கீழே இறங்கும், சக்கையெல்லாம் மேலே தங்கிடும். இப்படி தேய்ச்சி தேய்ச்சி அப்படி விடுங்க, எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டோம்னா நல்லா இறங்கிடும். கீழே எப்படி இறங்குது பாருங்கள், கீழே எல்லா ஜூஸும் கீழே நல்லா இறங்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனோ கரண்டி அப்படி பட்டையான ஒரு இதுவோ வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா கீழே எல்லாம் இறங்கிடும். இவ்வளோ தக்காளி அவிச்சு இதில் இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் எல்லாம் வானலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி காய்ச்சிக்கலாம். திரும்ப இப்போ நல்லா திக்காக இதை காய்ச்சணும். இதுதான் சாஸ் தயாரிக்கிற முறை. நல்லா இப்போ சூடு ஏறட்டும். இப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கொதி வரட்டும், கொதி வர்ற வரைக்கும் கலரி கொடுக்கும். கை விடாமல் கலர்னா தான் அடி பிடிக்காது, அதுக்கு தான் கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் கூட தேவை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. நான் செய்கிறது ஸ்வீட் சாஸு, அதனால் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிட்டு காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் சாஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட காரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க, எல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும், மேலே அடிச்சிடும். கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும். அதுதான் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு கலர்னோம்னா மேலே தெரிக்காது, அடியும் பிடிக்காது. சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவு. இல்லை பொற்கலர்லாம் எதுவும் தேவையில்லை, இந்த இதுவே இதுவாக இருந்தாலே போதும். இதுக்கு பொற்கலரு வேணும் அதெல்லாம் கெமிக்கல் வேணான்றதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அதனால தான் நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறோம். இதுவே நல்லா ரெட் கலராக வந்துடும், கலரி கொடுக்க நல்லா ரெட் கலராக வந்துடும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா. நான் சேர்க்கலை. முன்னோட நல்லா கெட்டியாகிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது கொதிக்கிறதுக்கு தன்மை தக்க மாதிரி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி செஞ்சால் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகும், எட்டி பார்த்ததுக்கு வரும். ரொம்ப லோவில் இருந்ததுன்னா சட்டுன்னு அது கொதிக்காது, திக்காகாது. நமக்கே தெரியும் அது செய்யக்குள்ள, தேவைக்கேற்ப கூட குறைச்சல் இது பண்ணி ஃப்ளேம் ஹையில் வச்சு குறைச்சி வச்சு கெட்டியாக இருக்கணும்.
வாங்க கிளறி கொடுத்துடலாம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் போதும், கெட்டி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் ஆறுனாக்க இன்னும் கெட்டி ஆகிடும். போதும் இந்த இதுக்கு. இப்போ நம்ம வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகரை என்ன, ஃபுட் வினிகர் தான் இது, ஒன்றும் இது இல்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு ஸ்பூன் போதும், ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சில்லுன்னு நல்லா ஆறணும். நம்ம எட்டை எடுத்துடலாம். எட்டை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர், கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாட்டில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே தயார் பண்ண சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதுமாரி தயார் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஹெல்த்தான இது நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது. அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.